பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இளையோரும் அன்னை மரியாளின் மாசற்ற உள்ளமும் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்னும் இறையேசுவின் மலைப்பொழிவு தூய உள்ளத்தோரின் மேன்மையை காட்டுகின்றது. நம் தாய் அன்னமரியால் பிறப்பிலிருந்து இறைவனின் திருவுளபடி மாசு மறுவில்லாமல் தூய தாயாக விளங்குகின்றார். அந்த அன்னை நமக்கெல்லாம், குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்மாதிரியாகவும் விளங்குகின்றார். நம் லூர்து அன்னைக்கு நல்லதொரு திருவிழாவை சிறப்பித்திருக்கும் நாம் அந்த அன்னையைப் போல் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ தேவையான அருள் வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம்.
the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. The grace of our Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Dear brothers and sisters in Jesus Christ, today we are here, the last day of the feast of Our Lady of Lourdes. It is not the last day that we get the blessings and the intercession of Our Lady, but we will be getting every day when we pray to Our Lady of Lourdes. Because she is so close to God, close to our Lord Jesus Christ, and there is no kind of separation between them. And always the Lord listens to the prayers of Our Lady. That's why today, being a working day, large number of people gathered here in the shrine to thank the Lord and to thank Our Lady for all that she has interceded for us, and we got blessings from her. So what we have to think about today is how to please God like Our Lady. And she pleased God so much, and she's also pleasing even now, to be holy, to be pure, and to be perfect, and to do the will of God. As we are all children of God, we have to learn from Our Lady how to please God by being pure and being perfect and holy. Then we get what we want through our prayer to Our Lady. இறையசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் மக்களாகிய உங்களை வரவேற்கின்றோம். இந்த திருப்பலிக்கு, இந்த நன்றி திருப்பலிக்கு என்னோட ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர் அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு வழங்கியிருக்கின்றார். ஆகிய அன்னையினுடைய திருத்தலம் எங்கு இருக்கிறதோ, குறிப்பாக சென்னையில் இது லூர்து மாதா என்று சொல்கிறோம். நிறைய நிறைய மக்கள் இந்த வேலை நாளாக இருந்தாலும் கூட மாலை வேளையிலே இந்த இறுதி நாளிலே வந்து அன்னையை தரிசித்து ஆண்டவரோட வேண்டி அவருடைய பரிந்துரையால் நிறைய நிறைய ஆசீர் பெற வந்திருக்கின்றோம். ஆகவே கடவுளுடைய மக்களாகிய நாம் திருமுழுக்கின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கின்றோம். ஆகிய நாம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகிய நம்முடைய எண்ணம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் தூயதாக இருக்க வேண்டும் அன்னை மரியாளை போன்று. அப்பொழுதுதான் நம்முடைய ஜபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே இறைவன் நமக்கு ஆசீர் வழங்குவார். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாருக்கும் உடல் உள்ள நலம் நமக்கு அருள்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆகியதான் விவிலியம் கூறுகிறது, நாம் பார்க்கிறோம் அவருடைய தோற்றத்தை, ஆனால் கடவுள் பார்க்கின்றார் அவருடைய உள்ளத்தை என்று கூறப்படுகிறது. அந்த உள்ளம் சுத்தமாக இருக்கிறதா, நல்லது நினைக்கிறதா, அதுபோல் நல்லது பேச வைக்கிறதா, நல்லது செய்ய வைக்கிறதா என்பதைத்தான் இறைவன் பார்த்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அந்த மரியாள் எப்பொழுதுமே நல்ல சிந்தனை உடையவளாக இருந்தாள், தூயவளாக இருந்தாள், ஆண்டவருக்கு உகந்ததையை செய்தார். இதுவும் அது அடிமை ஒரு வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு உகந்ததாக இந்த உள்கையில் வாழ்க்கை நடத்தினார். ஆகியதான் அண்ணனுடைய திருத்தலத்திற்கு மக்கள் திரண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகிய திருப்பலியானது உங்களுக்காக, உங்களுடைய குடும்ப நலனுக்காக, உங்களுடைய உடல் நலத்திற்காக, குறிப்பாக பிள்ளைகள் தேர்வு எழுதுகின்ற காலம், நல்ல விதமாக தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் இது திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பத்திலே அன்பு, ஒற்றுமை, சமாதானம் நிலவ வேண்டும். அதற்காக அன்னையிட வேண்டுவோம். அன்னை நமக்காக பரிந்து பேசி ஆண்டவிடம் இதை பெற்றுக் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே பங்கெடுப்போம். To celebrate this Eucharist worthily, let us call to mind all our sins, shortcomings and failures, and ask the Lord for pardon and strength. I confess to Almighty God and to you, my brothers and sisters, that I have greatly sinned in my thoughts and in my words, in what I have done and in what I have failed to do. through my most grievous fault. Therefore, I ask Blessed Mary, Ever Virgin, all the angels and saints, and to you, my brothers and sisters, to pray for me to the Lord our God. May Almighty God have mercy on us, forgive us our sins, and bring us to everlasting life. Amen. Christ the mercy on us all.
mind and body, and through the glorious intercession of Blessed Mary ever Virgin, Our Lady of Lourdes, may we be set free from present sorrow and come to enjoy eternal happiness. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God forever and ever. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். அப்போது நீங்கள் நிறைவு உள்ளவர்களாக இருப்பீர்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளை, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தங்கள் உயர்வு பெறும்பொழுது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உதர்ந்து போகும். அதன் பூ வதங்கி விடும். அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் நம் அலுவலகளில் ஈடுபடும் போது அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
The Holy Gospel according to Saint Luke.
In the sixth month, the angel Gabriel was sent by God to a town in Galilee called Nazareth, to a virgin engaged to a man whose name was Joseph, of the house of David. The virgin's name was Mary, and he came to her and said, "Greetings, favored one, the Lord is with you." But she was much perplexed by his words and pondered what sort of greeting this might be. The angel said to her, "Do not be afraid, Mary, for you have found favor with God. And now you will conceive in your womb and bear a son, and you will name him Jesus. He will be great and will be called the Son of the Most High. And the Lord God will give to him the throne of his ancestor David. He will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end." Mary said to the angel, "How can this be, since I am a virgin?" The angel said to her, "The Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. Therefore, the child to be born will be holy. It will be called Son of God. And now your relative Elizabeth, in her old age, has also conceived a son. And this is the sixth month for her who was said to be barren. For nothing will be impossible with God." Then Mary said, "Here am I, the servant of the Lord. Let it be with me according to your word." Then the angel departed from her. Gospel of the Lord. Dear friends, we are all happy and delighted to have our priest from Lourdes Vicariate, Perambur Vicariate, with us this evening for the conclusion of our annual feast, Mass and lowering of the flag. We have also with us Redemptorist priests who are going to do the Lenten mission in our parish. So we welcome all of them heartily on behalf of all of you. Anbandhavargale, இந்த பங்கு ஆண்டு திருவிழா நிறைவு நாளான இன்று பெரம்பூர் மறைவட்ட குருக்கள் தவக்கால தியானத்தை நடத்தப் போகின்ற இரட்சகர் சபை குருக்கள் நம் மத்தியிலே இருக்கின்றார்கள். நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகின்றது. அவர்கள் அனைவரையும் நாம் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுக்காகவும் அவர்களுடைய பணி சிறக்கவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஆன்மசரீர நலன்களுக்காகவும் அன்றாடுவோம். We have with us all these priests. Let us pray for them in a very special way, for them and for their ministry and for their good health of mind and body. Famous English poet William Wordsworth said about Mary, just a single line but very sublime. It tells all about our Blessed Mother, everything about our Blessed Mother. Our tainted nature's solitary boast. Our tainted nature's solitary boast. Angila Kavinyan, William Wordsworth, Annai Patti, சொல்லும் பொழுது ஒரே ஒரு வரியிலே அழகுற சொல்லுகின்றார். கரை படிந்த மனிதத்தின் தனிப்பெரும் பெருமை, கரை படிந்த மனிதத்தின் தனிப்பெரும் பெருமை அன்னை மரியாள் என்று. இளையோரும் அன்னை மரியாளின் மாசற்ற உள்ளமும், யூத், தி இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி என்ற தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்கின்றோம். பிரியமானவர்களே, 6ஆம் தேதி முதல், கொடியேற்று முதல் நேற்று வரை அன்னை பற்றி எவ்வளவோ கேட்டோம். பல தலைப்புகளிலே பல சிந்தனைகள் நம் எல்லோருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும், வித்தியாசமான கோணங்களிலே ஒவ்வொரு ஆயர்களும் அழைக்கப்பட்ட குருக்களும் அருமையாக அன்னை பற்றி மறையுரை ஆற்றினார்கள். கருத்தாழ் மிக்க சிந்திக்கக்கூடிய சீரிய சிந்தனைகளை வழங்கினார்கள். ரைட் ஃப்ரம் February 6th, the day of flag hoisting, till yesterday,
the archbishops, bishops and the priests invited have given us enough food for thought about our Blessed Mother on various topics, very insightful, inspiring reflections and thoughts about our Mary. I don't want to be long winding. நீண்ட நேரம் பிரசங்கம் ஆற்ற நான் விரும்பவில்லை. இன்றைய தலைப்பிலே ஒரே ஒரு சிந்தனை, ஓரிரு சிந்தனைகளை நான் வழங்க ஆசைப்படுகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ லாங், ஐ லைக் டு பிரீஃப்லி பாயிண்ட் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேரி. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் தூயவள், அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள்மிக பெற்றவளே. இந்த தூயவள் தாயவளானாள். மேரி வாஸ் த பிளெஸ்ட் ஒன், ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ். திஸ் பிளெஸ்ட் ஒன் பிகேம் த மதர் ஆஃப் காட். டு பிகம் த மதர் ஆஃப் காட் ஷி ஹேட் டு பி இமாக்குலேட், ஷி ஹேட் டு பி பியூர், அஸ் ஃபாதர் பெலவேந்திரன் செட் இன் த இன்ட்ரோடக்ஷன். இறைவனின் தாயாக அன்னை மாசற்றவளாக இருக்க வேண்டியது. ஆக அன்னை தூயவள், மாசற்றவள். இந்த மாசற்றவள் என்பதற்கு பொருள் என்ன? விடுதலை பெற்றவள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சேயிங் ஷி வாஸ் இமாக்குலேட், ஷி வாஸ் பியூர்? தட் ஷி வாஸ் எ லிபரேட்டட் பர்சன், ஷி வாஸ் ஃப்ரீ பர்சன். And that brings us to the question, free means what? Freedom means what? Choose between two options. Sudandharam endral enna? Iru vishayangalilirundhu edhavadhu oru vishayathai naam therivu seivathu nalladho kettadho, theemayo nanmayo, whether to choose good or bad, whether to choose a positive or negative, plus minus. Kadavul namakku sudandharathai thandirukkar. God has given us the greatest gift of freedom. What do we choose? Depends what we choose. The greatest choice, the greatest freedom is to choose what is good. உண்மை சுதந்திரம் என்ன என்றால் நன்மையை மட்டும் தெரிவு செய்வதே. அதைத்தான் அன்னை மரியாள் செய்தால். விடுதலை பெற்றால் freedom. What does it mean? Freedom from and freedom for. விடுதலை என்றால் என்ன? எதிலிருந்து விடுதலை? எதற்காக விடுதலை? Mary was free from sin, unsullied, immaculate, pure. ஆக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூயவளாக அன்னை திகழ்ந்தாள். That's it. That is why she was full of grace, the blessed one. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று, தீமையிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று தூயவளாக, மாசற்ற உள்ளம் படைத்தவளாக இருந்தால். ஆக இதுதான் எதிலிருந்து விடுதலை? தீமையிலிருந்து, கெட்டதிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாள். எதிலிருந்து என்றால் இதிலிருந்து தான். She was free from what? She was free from sin, evil, bad things, wrongdoings. ஆக அன்னை விடுதலை பெற்றால் இந்த தீமைகளிலிருந்து, இந்த பாவங்களிலிருந்து, மேரி பிகேம் ஃப்ரீ ஃப்ரம் சின் அண்ட் ராங் டூயிங்ஸ் அண்ட் ஈவில். ஃப்ரீடம் ஃபார், எதற்காக இந்த விடுதலை? எதற்காக இந்த சுதந்திரம்? டு பி த பிளெஸ்ட் ஒன், டு பி ஃபுல் ஆஃப் கிரேஸ், டு பி பியூர். அன்னை எதற்காக விடுதலை பெற்றால்? அருள் மிக பெற்றவளாக, தூயவளாக, மாசற்றவளாக இருக்க. ஆக வெரி சிம்பிள், ஃப்ரீடம் ஃப்ரம், ஃப்ரீடம் ஃபார். எதிலிருந்து விடுதலை? எதற்காக விடுதலை? அன்னை மாசற்றவளாக இருந்ததால் நீதி, உண்மை, சத்தியம், தர்மம், சமத்துவம், சகோதரத்துவம், இறை சேவை, பகிர்தல், தியாகம், தாராள மனம், அடுத்தவர் மீது அக்கறை, கரிசனை, சமூக அக்கறை எல்லாம் கொண்டிருந்தால், இதற்காகத்தான் இவள் தூயவளாக இருந்தாள். For all this,
பிறரன்பு இறை சித்தம் நிறைவேற்ற வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும், சமூக அக்கறை சமூக கரிசனை கொண்டவளாக இருக்க வேண்டும், சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சேவை செய்ய வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், ஒருத்தல் செய்ய வேண்டும், பிறர் நலத்தை பேண வேண்டும், அடுத்தவர் வாழ வேண்டும், அடுத்தவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் திருப்தி காண வேண்டும், இதற்காகத்தான் தூயவளானால். Mary became pure, became immaculate to do justice, to stand for justice, to stand for equality, fraternity, brotherhood, sisterhood, liberty, love for others, love for neighbor, for service, to reach out to others, to walk an extra mile, to do sacrifice, to love everyone, to be the mother of God, to mother of all of us, mother of the world, mother of the church, mother of the whole world, mother of you and me. This is it. That is Mary. இதுதான் மரியாள். இன்றைக்கு புறையோடி போன இந்த சமூகத்தில் நாகரீக மாற்றங்கள், அறிவியலின் அற்புதங்கள், வெறிவிடுத்த பிரிவினை வாதங்கள், சாதியின் சலசலப்புகள், பொருளாதார மேடுபள்ளங்கள், கலாச்சார சீரழிவு, ஊடகங்களின் தாறுமாறான ஒரு அணுகுமுறை. In this fast-paced world, so much of inequality, so much of violence and warfare, media intrusion, no ethics in media, social media, inequality, communalism, and economic problems, financial constraints. In this situation, youth are facing a problem question. Indha oru soolalile, indha oru pinnanile indru ilaiyargal kelvi eluppikondirukkarargal. Nagariga ulagile, navanagariga ulagile, in these modern times, youth are raising a question. They are disoriented, disillusioned and misguided today. துடிப்புள்ள இளைஞர்கள் இன்று தவறான பாதைகளை தடுமாறி தடம் மாறி என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியாது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடக அறநெறி எங்கே? வேர் இஸ் மீடியா எத்திக்ஸ் டுடே? மீடியா எதற்காக? உலகம் எதற்காக? உலகம் அனைவரையும் உயிர்விக்க, சமத்துவத்திலே, சமாதானத்திலே, அன்பிலே, ஒற்றுமையிலே, பகிர்விலே, நீதியிலே, சத்தியத்திலே, தர்மத்திலே வாழ. வி ஆர் ஆல் இன்வைட்டட் டு லிவ் இன் பீஸ் அண்ட் ஹார்மனி, இன் ஜஸ்டிஸ், இன் ஈக்வாலிட்டி, இன் லவ் ஃபார் நெய்பர், டூயிங் காட்ஸ் வில் ஹியர் ஆன் எர்த். இன் திஸ் சிச்சுவேஷன், யூத் ஹாவ் டு பி ஃப்ரீ ஃப்ரம் சம்திங் அண்ட் ஃப்ரீ ஃபார் சம்திங். இன்றைய உலகத்திலே, நம்ம நாகரீக உலகத்திலே இளைஞர்கள் விடுதலை பெற வேண்டும். இதிலிருந்து விடுதலை, எதற்காக விடுதலை? They should be free from all evil that takes them away from God, away from people. And they must love people, love the society, love God and love neighbor. Get rid of all bitterness, all evils, all that takes them away from being good, sincere, honest and true. God's ways, God's will, what is right. So they have to be free from all these misgivings, wrongdoings, evil in this world, things that take them away from leading a good and honest and upright and righteous life. நேர்மையான உண்மையான வாழ்க்கையிலே இருந்து வழி தவற வைக்கும் அனைத்திலும் இருந்தும் இளைஞர்கள் இன்று விடுபட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். Today they have to be free from all these things to lead good lives. For that they need only one thing, like Mary, a pure heart, be blessed ones, a sincere heart, full of grace. இளைஞர்கள் இன்று அன்னை போல தூய உள்ளம், மாசற்ற உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள். தீமையிலிருந்து விடுதலை பெற்று நன்மையை தெரிவு செய்து நன்மையை நிலைநாட்டுவார்கள். இப்படித்தான் இந்த இறையரசை சமைத்திட
தன் அன்பு மகனோடு போராடி உழைத்தாள் அன்னை மரியாள். In order to build the kingdom of God together with her son Jesus, she worked hard till the end of her life, and she is working even now. And therefore, let's try to be pure. Purity in thought, purity in words and action, purity of intention. தூய்மையான சிந்தனை, தூய்மையான சொல், தூய்மையான செயல், தூய்மையான கருத்து, தூய்மையான எண்ணம், தூய்மையான கனவு, தூய்மையான எத்தனிப்பு. இப்படி அன்னை மரியாளை போல் நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த மண்ணகத்தை விண்ணகமாக்கலாம், இந்த உலகை பூங்காவனமாக்கலாம். If we imitate our blessed mother, truly we can make this world a paradise on earth, a heaven on earth. Let us pray for this grace. இந்த ஒரு வரத்திற்காக, கிருபைக்காக, இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் உருக்கமாக மன்றாடி இப்படி தொடர்வோம். Praying for this grace, let us continue with this Holy Eucharist. Amen. We have the prayer of the faithful. நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்பே இறைவா, எம் பங்கில் உள்ள 10ஆம், 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். அரசு பொது தேர்வுக்காக தங்களையே தயார் செய்யும் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும், மேலும் தேர்வுக்காக நல்ல முறையில் தயாரிக்கவும், தேர்வுகளில் நல்ல முறையில் எழுதி தேர்ச்சி பெற தேவையான அருளை தர வேண்டுமென்று எங்கள் தாய் தூய லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, தம் வாழ்வையே உமக்கு அளித்த அன்னை மரியாவை தூய்மையாக பாதுகாத்து வந்தீரே. நாங்களும் உலக தீமைகள் சோதனைகள் வரும்போது உம் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்து உம்மில் என்றும் நிலைத்து வாழும் ஞானத்தை தந்தருள வேண்டி எங்கள் தாய் தூய லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். அருளின் இறைவே இறைவா, என் பங்கில் உள்ள முதியவர்கள், உடல் நலம் குன்றியவர்கள், மேலும் மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்காக உம்மை முயன்றுகிறோம். இவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளங்கள் இவர்களை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து இவர்களும் உன் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் தாய் லூர்தன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let your response be, Lord, hear our prayer. Lord, hear our prayer. For the Pope, Lord Jesus, bless your vicar on earth, Pope Francis, and illumine him with your guiding light so that he may lead the church in the time of tribulation in such a way as to be always faithful to you. Let us pray to the Lord. Lord, hear our prayer. For all those in consecrated life, that their knowledge of God be enriched, their love of God be deepened, and that their love for all that God love increases, they become even brighter signs of God's love for the world. Let us pray to the Lord. Lord, hear our prayer. We pray for all those who mourn, that they be comforted by the assurance that their loved ones are in the arms of the merciful and loving Father. Let us pray to the Lord. Lord, hear our prayer. Let's take a moment to pray for our private, personal and local needs. We make all these prayers in the matchless name of our Lord Jesus Christ. Amen.
pray, my dear brothers and sisters, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of His name, for our good and good of all His holy church. Receive, O Lord, we ask, the prayers of your people with the sacrificial offerings, that through the intercession of Blessed Mary, Our Lady of Lourdes, the mother of your Son, no petition may go unanswered, no request be made in vain. Through Christ our Lord. Amen. Andavar ungalode iruparaga. இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே துயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக தூய லூர்தன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமைய மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன் அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாங்கியோடு நிறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and giving thanks, broke it, gave it to his disciples, saying, Take this, all of you. And eat of it, for this is my body, which will be given up for you. In a similar way, when supper was ended, he took the chalice and once more giving thanks, He gave it to his disciples, saying,
Take this all of you and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me. The mystery of faith. The bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis, our Pope, and George, our bishop, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, Saint Joseph, her blessed spouse, with the blessed apostles, and all the saints who have pleased you throughout the ages, we may merit to be co-heirs in eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours, forever and ever. Amen. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
கொலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனி உடனருளும் மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு தரும் உண்மை அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், அருள் மிக பெற்ற தூயவள் அன்னை மரியாள் ஈன்றெடுத்த அன்பு செல்வம் இயேசு தெய்வம். இச்செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். May the body and blood of Christ bring me to everlasting life. Amen. இணைந்திர மகிழ்கிறதே நம்தன நம்தன.
அன்பில் கண்டுண்டு அவிராழி அவி பாடும் தீராரணம் சிறகுகளாய் இன்பனம் இன்பனம் பிரிகிறதே பருந்திட பருந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே நந்தன நந்தனாயோ sacrament, we beseech, O Lord, your mercy, that we who rejoice in commemorating the Blessed Virgin Mary, Lady of Lourdes, by imitating her, serve worthily the mystery of our redemption, through Christ our Lord. Amen. The Lord be with you. Bow your heads and pray for God's blessing. May God, who through the childbearing of the Blessed Virgin Mary willed in his great kindness to redeem the human race, be pleased to enrich you with his blessing. Amen. May you know
know always and everywhere the protection of her through whom you have been found worthy to receive the author of life. Amen. May you who have devoutly gathered on this day carry away with you the gifts of spiritual joys and heavenly rewards. The blessing of Almighty God, the Father and the Son and the Holy Spirit come down on you and remain with you forever. Amen. Go in the peace of Christ. கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.